தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனல் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை காணலாம். கடைசியாக வந்த கொரோனா தகவல், புதிதாக 1410 நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் குவைத்தில் 3,09,222 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. நேற்றைய இறப்பு மிகவும் கம்மியாக ஒரு நபர் மரணம் ஏற்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் குவைத்தில் 1772 நபருக்கு கொரோனா தொற்றால் மரணம் ஏற்பட்டுள்ளது. ஐசிவில் 150 நபர்கள் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். தற்சமயம் குவைத்தில் ஆக்டிவான கொரோனா கேசுகள் 13,551 நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைய தினாரின் மதிப்பு ஒரு தினார் 239.23 காசுகள். இலங்கையோட மதிப்பு 651.46 காசுகள். இன்றைய ஒரு கிராம் தங்கத்தின் விலை 18 தினார் 43 ஃபில்ஸ். விவரிக்க வார்த்தை இல்லை. இந்த அற்புதமான நிகழ்வு காணும் இடம் குவைத் தீவில் எடுக்கப்பட்டது. இது குவைத்தீவில் சற்று தொலைவில் உள்ள சின்ன தீவாகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாராளுமன்ற சுகாதாரம் மற்றும் சமூக குழு கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் அதை எதிர்த்து போராடுவதற்கான சுகாதார அமைச்சத்தின் நடவடிக்கைகள் மற்றும் இது தொடர்பான அமைச்சர்கள் குழுவில் மிக முக்கியமான முடிவுகள் தொடர்பான விரிவான மற்றும் முக்கியமான கூட்டத்தை நடத்துகிறது. மேலும் அவை குடியிருப்பாளர்களின் நிலைமை, அவர்களின் திரும்பி வருவது, விமான நிலையத்தை திறப்பது, பயண தடைகள், விமான நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்புகள், சுற்றுலா மற்றும் பயண முகவர் துறை, தடுப்பூசி பிரச்சாரம் என பிரிக்கப்பட்டுள்ளன. சிவில் விமான போக்குவரத்து பொது நிர்வாகம் அனைத்து பயணிகளையும் புறப்படும் தேதிக்கு 24 மணி நேரத்திற்கு முன்னர் குவைத் டிராவல்ஸில் பதிவு செய்யுமாறு செய்தி வந்துள்ளது. இதனால் பயணிகள் குவைத்துக்கு வெளியே உள்ள விமானம் ஏற்றுக்கொள்ளும் கவுண்டரில் எந்த ஒரு தொழில்நுட்ப சவால்களும் எதிர்கொள்ள மாட்டார்கள். குவைத் பயணி தேவைகளுக்கு ஏற்ப பயண நடைமுறைகள் செயல்படுத்துவதை இதன் நோக்கமாகவும் கொண்டுள்ளது. கோவிட்-19 தொற்று நோயை எதிர்கொள்ள குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் தேவையான சுகாதாரம் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறது. குவைத்தில் தற்போதைய ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி ஏற்றுமதிக்கான சோதனை முடிவுகள் ஜூன் 8 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அதன் சோதனைகள் அதிகபட்சமாக மே 31 வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி உற்பத்தியாளரிடமிருந்து அதிகாரபூர்வ கடிதம் கிடைத்ததை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. கல்வி அமைச்சின் நிர்வாக விவகாரத்துறை தகவல் அமைப்பு துறையின் ஒத்துழைப்புடன் ஊழியர்களின் தரவை ரினியூல் பண்ணுறதுக்கு ஒரு சேவையை நிறுவதாக அறிவித்தது. அது என்னவென்றால், app.moe.edu என்ற இணைப்பை உள்ளிடுவதன் மூலம் ஏதாவது பிழை இருந்தால் சரியான ஆவணத்தை ஏற்றி சரி செய்யுமாறு செய்தி வந்துள்ளது. இது போல குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி சகோதர சகோதரிகளே. மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்